தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொதுச் செயலாளர் என் ரங்கபாஷ்யம் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு செனாய் நகரில் உள்ள சர்க்கிள் காங்கிரஸ் அலுவலகத்தில் அண்ணா நகர் தொகுதி இரண்டாவது சர்க்கிள் தலைவர் எம் ஆர் ஏழுமலை தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் கேக் வெட்டி பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் ஆர் சீனிவாசன், பி ஆர் ராஜேந்திரன், பெரவல்லூர் வேதகிரி, சூளை ராஜேந்திரன், மடுமாநகர் ரஞ்சன், ராஜசேகர், சுகுமார், சங்கர், மீர்பஞ்சு, துறை மதிவாணன், நேதாஜி, உதயகுமார், ராஜி, வழக்கறிஞர் தயாளன், டில்லிபாபு, ஸ்ரீராமுலு நாயுடு, கோவில் மோகன், ஆர் சி சேகர், சந்திரசேகர், தனலட்சுமி, கோபிநாத், ரோஸ், புரசை வெங்கடேசன், ஹரி, துதிசேகர், பூக்கடை ராஜேந்திரன், கண்ணன், லெனின்குமார் மற்றும் வட்ட தலைவர்கள் பாலன், தாமஸ், கார்டன் கிருஷ்ணன், சண்முகம், ராகுல்காந்தி, சுபாஷ், ஜானகிராமன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் அவரை சந்தித்து சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தேசிய தோழர்களே, நீருக்கும் கரையிருக்கும் நுரை என்ற பெயரில், நிலவுக்கும் கரை இருக்கும் பிறை என்ற பெயரில், ஆனால் பெயரில் கூட கரைபடாமல் எதற்கும் யாருக்கும் அஞ்சாமல் உழைக்கக்கூடிய காங்கிரசின் பெருமையை மீட்டெடுத்த உத்தம தலைவனுக்கு இன்று பிறந்தநாள். அவரை வாழ்த்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். தொலைநோக்கு சிந்தனையில் இவர் ஒரு மயில்கள். தொண்டுள்ளத்தோடு உதவி புரிவதில் இவர் ஒரு வைரக்கள். எண்ணத்தில் எளிமை, நெஞ்சத்தில் வலிமை, சொல்லில் உண்மை, அதனால் இவர் எங்களுக்கு வகிக்கிறார் தலைமை. தலைவா, உன்னை வாழ்த்துவதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். கோவிலுக்கு சென்று வந்த பின் சாம்பல் திருநீர் ஆகிறது. கோவிலுக்குள் சென்று வந்த பின் சாம்பல் திருநீர் ஆகிறது, பழம் பிரசாதம் ஆகிறது, தண்ணீர் தீர்த்தமாகிறது. தொண்டர்கள் உன் பின் வந்தால் தலைவர்கள் ஆகின்றார்கள். உமை வாழ்த்துவதில் வயது வித்தியாசம் பார்க்காமல் வணங்குகின்றோம். வாழ்க நீ பல்லாண்டு, வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம், ஜெயின்.